ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் பேசுகிறேன். சினிமா பல தவறான விஷயங்களை நமக்கு காமிக்குது. அதுவும் இந்த லவ் என்ற ஒரு விஷயத்தை பல படங்கள் தவறாக நமக்கு காமிக்குது. ஆனால் இந்த தவறான காதலை தான் வாலிபர்களாகிய நீங்கள் உண்மையான காதல்னு நம்பி ஏமாந்து உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. சினிமா கூறுகிற தவறான காதல் லவ்னுடைய பெயர்தான் பார்த்தவுடன் காதல். பல படங்களில் ஹீரோ ஹீரோயினை பார்த்த உடனே அவருக்கு காதல் வந்துடும். அதுவும் இப்படி வர்ற காதல் தான் உண்மையான காதல்னு இந்த சினிமா நமக்கு சொல்லுது. உண்மையாகவே ஒரு பையனையோ பொண்ணையோ பார்த்தவுடன் வர காதல் தான் உண்மையான காதலா? இல்லை பையனையோ பொண்ணையோ பார்த்தவுடன் வருகிற உணர்ச்சிக்கு பெயர் வேறு ஏதாவதா? ஒருவேளை நீங்கள் ஒருத்தரை பார்த்தவுடன் எனக்கு அவங்க மேலே லவ் காதல் வந்துடும்னு நினச்சா நீங்கள் தவறான பாதையில் போயிட்டுருக்கீங்க. அப்படி வர்றது உண்மையான காதலும் கிடையாது. இப்படி ஒருத்தரை பார்த்ததும் அவங்க மேலே ஒரு உணர்ச்சி வருதே, அதுக்கு பெயர் காதல் கிடையாது, அதுக்கு பெயர் இன்ஃபேச்சுவேஷன். இந்த வார்த்தையோட அர்த்தம் என்னென்னா, ஒருத்தவங்க மேலே நீங்கள் தீவிரமாக ஆர்வம் காட்டுவீங்க, நீங்கள் அந்த நபரிடம் ஈர்க்கப்படுவீங்க, அட்ராக்ட் ஆவீங்க, அவங்க மேலே பிரியமாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சியும் வரும். ஆனால் இந்த ஆர்வமும் உணர்ச்சியும் கொஞ்ச நாள் தான் நீடிக்கும். அதாவது அவங்க மேலே நீங்கள் வைத்திருக்கிற ஆர்வமும் உணர்ச்சியும் கொஞ்ச நாட்களில் மறைஞ்சு போயிடும். இதை தான் இன்ஃபேச்சுவேஷன்னு சொல்லுவாங்க. இது காதல் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இந்த காதல் விஷயத்தில் உங்கள் மனசு குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நிலையாக நிற்காது. ஒரு நபரை பார்க்கும்போது அவர் அழகாக இருக்கிறார், அதனால் அவங்கள நான் லவ் பண்ண போகிறேன்னு சொல்லுவீங்க. ஆனால் கொஞ்ச நாட்கள் போன பிறகு இன்னொரு நபரை பார்த்தவுடன் அந்த நபரை விட இவர் இன்னும் அழகாக இருக்கிறார் என்று தோன்றும். இப்படி உங்கள் உணர்ச்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இது உண்மையான காதல் கிடையாது. இன்ஃபேச்சுவேஷனும் லவ்வும் ஒன்று இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இரண்டிற்கும் இடையில் பல வித்தியாசங்கள் இருக்குது. வெறும் உடம்பை பார்த்து முக அழகை பார்த்து வருகின்ற ஈர்ப்பு உணர்ச்சி தான் இன்ஃபேச்சுவேஷன், மோகம் கூட சொல்லலாம். ஆனால் காதல் அன்பு என்பது குணத்தை பார்த்து வருவது. இந்த இன்ஃபேச்சுவேஷன் உங்களை பைத்தியம் போல ஆக்கி அவனை அடைய வேண்டும் என்று உணர்ச்சியை தூண்டும். ஆனால் உண்மையான அன்பு மனதை அமைதிப்படுத்தும். இன்ஃபேச்சுவேஷன் அதாவது மோகம் உங்களிடத்தில் இருந்தால் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் சின்ன சின்ன விஷயத்து கூட உங்கள் மனசு காயப்படும். ஆனால் உண்மையான காதல் உங்களிடத்தில் இருந்தால் உங்கள் உணர்ச்சிகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். கடைசியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோகம் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கும், ஆனால் உண்மையான காதல் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கும். சினிமாவில் காட்டுற பார்த்தவுடனே காதல் வரும் என்ற பொய்யை நம்பி நிஜ வாழ்க்கையிலையும் அதை செய்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அது உன் வாழ்க்கையை கெடுத்துடும், அழிச்சிடும். நெருப்பை பற்றி எதுவுமே தெரியாமல் அதில் உங்கள் கையை ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டே இருந்தால் அந்த நெருப்பு உங்கள் கையை எரிச்சிடும். ஆனால் அந்த நெருப்பை பற்றி ஆழமாக தெரிந்தால் நீங்கள் உங்கள் விரலை அந்த நெருப்பில் ரொம்ப நேரம் வைக்க மாட்டீங்க. இதே மாதிரி தான் லவ் என்றால் என்னன்னு புரிஞ்சிக்காமையே நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த லவ் உங்களை அழிச்சிரும்.